வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய் அப்பம் ரெசிபி தான். இது நம்ம உடனடியாக நம்ம சட்டுன்னு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடியதான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நெய் அப்பம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பழுத்த வாழைப்பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பழம் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு டம்ளரில் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக இது வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்துகிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. பாகுப்பதம் தேவையில்லை, கரைச்சா போதும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கொதிக்கட்டும். ஒரு பவுலில் அரைச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எந்த டம்ளரில் வெல்லம் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது இடியாப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டம்ளர் நல்லா குவிச்சு அளந்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளை தண்ணி தூக்கி கொடுக்கறதுக்காக தான், உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுக்காக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஆப்பசோடா சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வாழைப்பழம் சேர்த்துருக்கோம், அதனால் சேர்க்க தேவையில்லை. இது ஒரு டம்ளருக்கே ரெண்டு வாழைப்பழம் போட்டிங்கன்னா நல்லா பஞ்சு கணக்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த வெள்ளைக்கரைசில் அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது. முதல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ரெஸ்ட் இருக்கட்டும். ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய் சில்லு, அதை சேர்த்துக்கோங்க. துருவலாக போடுறதை காட்டிலும் இப்படி வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லுகளாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கலவை அதில் ஊற்றிக்கோங்க. அந்த நெய்யோடையே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், மாவு நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஊறி இருக்கும். மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேவைப்பா மட்டை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி ஊற்ற வேண்டாம். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் ஊற்றணும். அடுப்பில் பணியாரக்கடலை காய வச்சுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே குழி ஒவ்வொரு குழிகள்லேயும் இந்த மாவு எடுத்து ஊற்றிடுங்க. இது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்தவுடனே திருப்பி கொடுங்க. திரும்பவும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்தவுடனே கலர் மாறின உடனே எடுத்துருங்க.
இந்த அப்பம் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆப்ப சோடா சேர்க்கணும் அவசியமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீட் இந்த தடவை கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட சாமிக்கு படைக்கும் பொழுது மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டு, மிச்சதே நம்ம பெரியவங்க சாப்பிடணும்னா நெய் கொலஸ்ட்ரால் நினைப்பாங்க இல்லையா, அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு சாமிக்கு மட்டும் படைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்து செஞ்சுட்டு மிச்சத்துக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான். எல்லாமே நெய்யில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை எண்ணெயும் நெய்யும் கூட நீங்கள் கலந்து செஞ்சுக்கோங்க. ஆனால் நெய்யில் செய்யும் பொழுது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாமிக்கும் சுத்தமானதாக செஞ்சு படைத்த மாதிரி இருக்கும். அருமையான நெய்யப்பம் தயாராகிடுச்சு. பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு கணக்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.